எங்களால் மேக்ஸிமம் டிசீசஸை 2 to 3 months பெர்மனண்டாக ரிலீவ் பண்ண முடியுது. அவனை ஒழுங்காக வாழ சொல்கிறோம், ஒழுங்காக சாப்பிட சொல்கிறோம், ப்ரோட்டோகால் பண்ணித்தரோம், ரிவர்ஸ் ஆகிடுது. 5 வருஷமாக சுகர் இருந்துச்சு, நான் ஒரு 4.5 மாதம் மெடிசன் எடுத்தேன், இப்போ நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன். இன்ஜுரி எப்படி ஆச்சு? ஏதாவது ட்விஸ்ட் ஏதாச்சு? அடிச்சனே கால் கொஞ்சம் ஒரு மாதிரி ட்விஸ்டான மாதிரி தான் இருந்துச்சு. ஹலோ, வெல்கம் டு பக்கோடா பாய்ஸ். சொல்லிக்கிட்டீங்கன்னா மொகப்பேர், அதாவது மொகப்பேர் ஈஸ்ட்ல இருந்து நான் வீடியோ பண்ணிருக்கேன். உங்களுக்கு சரியா கேட்டீங்கன்னா நம்ம ட்ரிபிள் எம் ஹாஸ்பிட்டல் இருந்து அப்படியே கொஞ்சம் பேக் சைட் ரோடு இது. இந்த பக்கம் வந்து நம்ம மொகப்பேர் ஈஸ்டோட பஞ்சாப் நேஷனல் பேங்க் இருக்கு, இந்த லேண்ட்மார்க்ல தான் இருக்கேன். ஆல்ரெடி நீங்க தம்ப்னெயில் பாத்திருப்பீங்க, புதுசா வந்து நம்ம மெடிக்கல் ரிலவென்ட்டா பாக்குறோம் அப்படின்ட்டு. ஆக்சுவலி வந்து இந்த இடம் எப்படி தெரியும் அப்படின்றத உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன். இதுக்கே ஒரு ஹிஸ்டரி இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து ஒரு காலில் ஒரு சரியான ஸ்ட்ரெயின் ஆகி இந்த முட்டி ஜாயிண்ட் இப்படியே அப்படியே லூஸ் அப்படியே மடங்கே போச்சு. இப்போ நானே வந்து பாத்தீங்கன்னா நொண்டி நொண்டி தான் ஒரு மாதிரி தான் பைக் ஓட்டிட்டே வந்தேன். என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் நேற்று பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதை பற்றி சொல்லும்போது இந்த மாதிரி விஷயத்துக்கே வந்து நான் இங்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன், அதாவது அது பர்சனல்ன்றதுனால என்ன விஷயம்னு நான் சொல்லலை. ஸோ பெரிய ஹெல்த் இஷ்யூஸ்க்கே வந்து நான் இங்கே பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 80 வருஷம் ஓல்டான ஒரு மெடிக்கல் சென்டர், யாழிசை மெடிக்கல் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நேச்சுரோபதி, அதாவது இயற்கை மருத்துவம் தான் இவங்களுடைய ஆக்சுவல் மந்த்ரா. இங்கே ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேச்சுரோபதி இருக்குது, சித்தா இருக்குது, ஹோமியோபதி, இது மூணுமே டீல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு அப்ரோச் ஒன்று சொன்னால், இந்த மாதிரி ஒரு அப்ரோச் நீங்களாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். என்னென்னா இப்போ நீ மச்சா, நீ போ மச்சா, நீ உள்ளே போய் உட்காரு, நீ உன்னை பார்த்துட்டு நீ உனக்கு என்னெல்லாம் வந்து உன் உடம்புல ஃபால்ட் இருக்குன்னு அவர் கண்டுபிடிப்பார் மச்சான் அப்படின்னு சொன்னா. இது புதுசாக இருக்கேன், அந்த அப்ரோச் வந்து எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது. அது மாதிரி சார்ட்ட வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன், ஏன்னா மெடிக்கல்ஸ் மோஸ்ட்லி அலோவே பண்ண மாட்டாங்க. ஸோ கேட்டு நான் பர்மிஷன் உங்களுக்காக வாங்கியிருக்கேன் மக்களே. ஸோ இது வந்து எப்படி இருக்குன்றத பாருங்க, டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மக்களை நேரம் உள்ள போகலாம், சார் இருக்காங்களா பார்க்கலாம், என்னென்ன ப்ரொசீஜர் நடக்குது அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நடந்து போவேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. நாங்கள் வந்து நேச்சுரோபதி டாக்டர்ஸ், பிஎன்ஒய்ஸ் டாக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த காலத்துலேருந்தே சித்தா டாக்டர்ஸாக இருக்கட்டும், ஆயுர்வேதா டாக்டர்ஸாக இருக்கட்டும், நேச்சுரோபதியாக இருக்கட்டும், டயக்னோசிஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. டயக்னோசிஸ்னா என்னன்னா சில பேஷண்ட்ஸால அவங்களோட பிரச்சனைகளை கன்வே பண்ண முடியும், சில பர்சன்ஸால கன்வே பண்ண தெரியாது. நாங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் எடுத்துட்டு உங்களோட கண்ணை பார்க்குறோம், இரு டயக்னோசிஸ்னு பேர். அடுத்து மூக்கை பார்க்குறோம், அது வந்து நேசல் பாலிப் ஏதாவது இருக்கான்றதை பார்க்குறோம். அப்புறம் பல்ஸ் பார்க்குறோம், பல்ஸில் வந்து வாத பித்த கமம், உடம்புடைய குணத்தை தெரிஞ்சுக்கிறோம், உறுப்புகள் ஹெல்த்தியா இருக்கு, எந்தெந்த உறுப்புகள் கொஞ்சம் ஸ்லோவா இருக்காரு அப்படின்றது தெரிஞ்சிடும். பார்த்து சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் உங்க கண்ணை பாக்குறேன், அப்புறம் மூக்கை பாக்குறேன், அப்புறம் நாடி ஸ்பெக்ஸ்கல். நீங்க நேரா பாருங்க. இப்போ நம்ம மூக்கை பார்க்குறோம், உங்களோட லெஃப்ட் நாஸ்டலில் பாலிப் இருக்குது, ரைட் நாஸ்டலில் பாலிப் இல்லை, சதை வளர்ச்சி இருக்குது கொஞ்சம் இருக்குது. இப்போ நம்ம என்ன பார்ப்போம்னா ஒரு தைலம் தடை தரப்போகிறோம், லைட்டாக மோந்து பாருங்கள், கொஞ்சம் காரமாக இருக்கும், பயப்பட வேணாம், அப்போ தான் பல்ஸ் அக்யூரேட்டாக தெரியும். வலது கை கூட இது ரெண்டு பக்கம் அப்படியே வேகமாக உள்ளே போன மாதிரி இருந்துச்சு சார். ஸோ நம்ம வந்து உங்களோட கண்ணை பார்த்துட்டோம், மூக்கை பார்த்துட்டோம், நாடி பார்த்துட்டோம். இது ரெண்டு மூணுமே நம்ம யாழிசை மெடிக்கல் சென்டரில் இருக்க எல்லா பிரான்ச்லேயுமே வெல் ட்ரைன் டாக்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது. இப்போ நான் உங்களுக்கு பண்ணியிருக்கிறேன், ஒரு மனிதனை தொட்டு பார்த்து உணர்ந்து அவருடைய பிரச்சனைகளை நம்ம புரிஞ்சுக்கிறது மூலமாக ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுக்க முடியும்னு நாங்கள் நம்புகிறோம். அப்போ நம்ம வந்து நிறைய கற்பனை பண்ணிக்கிற மாதிரி இருக்கு, நீங்கள் நிறைய மனசுக்குள்ளே பேசிக்கிற மாதிரி இருக்கு, ஷோல்டர் ஆரோக்கியம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு, வயிறு கொஞ்சம் புண்ணாக இருக்கு. அஃப்கோர்ஸ் நீங்கள் வெளியில் நிறைய சாப்பிட்றதுனால கூட இருக்கலாம், கொஞ்சம் ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கு. ஸ்கின் ரொம்ப ட்ரை சார், புற்றுநோய் போய் கேட்பாங்க, ரொம்ப ரஃபாக இருக்கும். இங்கே வந்த எல்லாரையுமே நான் ஃபர்ஸ்ட் டேவே சொல்லிடுவேன், மா இந்த ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ண முடியும், இந்த டயட்டை ஃபாலோ பண்ண முடியும், எங்கள் நேச்சுரோபதி டீம் சொல்கிறது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுவீங்கன்னா வாங்க. நீங்கள் நினைக்கிற பெர்மனன்ட் ரிசல்ட், பெர்மனன்ட் க்யூர் கிடைக்கும். இங்கே கிட்னி ஃபெயிலியர் ஈஸியாக க்யூர் பண்ணுறோம், லிவர் ஃபெயிலியர் க்யூர் பண்ணுறோம், தைராய்டு 3 மாதத்தில் க்யூர் பண்ணுறோம். இப்போ க்யூர்னா என்ன சார், ஆல்ரெடி ஆரோக்கியமாக இருந்த மனுஷனை அவனை ஒழுங்காக வாழ சொல்கிறோம், ஒழுங்காக சாப்பிட சொல்கிறோம், ப்ரோட்டோகால் பண்ணித்தரோம், ரிவர்ஸ் ஆகிடுது. இன்றைக்கி அதெல்லாம் சொல்லி கொடுத்து ஹெர்பல்ஸும் கொடுத்து ப்ராப்பராக ப்ரோட்டோகால் பண்ணுறனால எங்களால் மேக்ஸிமம் டிசீசஸை 2 to 3 months பெர்மனெண்ட்டாக ரிலீவ் பண்ண முடியுது. உங்கள் இருக்கிற பிரச்சனைக்கு நீங்கள் ஒரு 1 month கரெக்டாக வந்தாவே போதும். நெக்ஸ்ட் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா கணேஷ் அந்த டாக்டர் இருக்காங்க, ஃபிசியோதெரபிஸ்ட் டாக்டர் இருக்காங்க, அவர் டயக்னோசிஸ் பண்ணிடுவார். பண்ணிவிட்டு அவரே இங்கே கைரோ இருக்குது, இப்போ நிறைய உங்கள் யூடியூப்லலாம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்க நட்டையெல்லாம் எடுக்கிற வீடியோவில் கட்ட கடக்கு நடப்பாங்களே அது இருக்குது, ட்ரை நீடிங் இருக்குது, மயோஃபேஷியல் தெரப்பின்னு சொல்லுவாங்க. இங்கே எல்லாம் ப்ராப்பரான ஃபிசியோதெரப்பி, ப்ராப்பரான நேச்சுரோபதி, ப்ராப்பரான சித்தா, இது எல்லாமே ஒரு இன்டெகிரேட்டடாக பண்ணுறோம். எனக்கு வந்து உங்களுக்கு மொத்தமான
ஒரு இன்ஃபர்மேஷனை கலெக்டிவாக கேட்கணுன்னு சார்ட்ட எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ண சொல்லி கேட்டிருந்தேன். சாரும் சொன்னாங்க எனக்கு இப்போ இந்த கால் இது ஆயிருக்கு, நான் இதை பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி வந்து இங்கே இருக்க பேஷண்ட்ஸ்கிட்ட ஒரு சில கிளிப்ஸ் நான் வந்து எடுத்திருக்கேன், அதையுமே பார்த்துப்போம். ஆக்சுவலி நான் வந்து 2021 இந்த கிளினிக் வந்தேன். பயங்கர மைக்ரைன் ஹெட்ஏக் எனக்கு இருந்துச்சு, தாங்க முடியாதுன்னு வழி பண்ணிட்டே இருப்பேன், இல்லை வேலைக்கு போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். சரி நான் இங்கே இந்த மெடிக்கலுக்கு வந்தேன். டாக்டர்ஸ் சித்தா டாக்டர்ஸ் அப்புறம் நேச்சுரோபதி டாக்டர்ஸ் பார்த்தாங்க, நல்லா பார்த்தாங்க. 15 டேஸ்க்கு மருந்தெல்லாம் கொடுத்தாங்க. ஓகே, அதை ஃபாலோ பண்ணேன் நான். அதுக்கப்புறம் நிறைய கூட்ட இதெல்லாம் எடுத்தாங்க. எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப ஆக்சுவலாக ஐ எம் ரிலாக்ஸ் நவ். இப்போது நல்லா வேலைக்கு போகிறேன். நிறையா ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி சொன்ன எல்லாருக்கும் இங்க போங்கடா, நல்லா பாக்குறாங்க, அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல நல்லா பண்றாங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ் இருக்காங்க, நம்பிக்கை அவங்க வந்து இங்க வர ஆரம்பிச்சாங்க. 10-15 பேர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், அவங்க எல்லாருக்குமே வந்து நல்ல ரிசல்ட் சொல்றாங்க. குறிச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூப்பர், தேங்க்ஸ் டு யாழிசை அண்ட் டாக்டர்ஸ் அண்ட் டீம் எவ்ரி ஒன். தேங்க்யூ. என் பேர் சிவசங்கரிங்க. இங்கே வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடி நான் வந்து எடுத்துக்கிட்டேன் ட்ரீட்மெண்ட்டு. தைராய்டு சம்மந்தமாக தான் வந்தேன் நாங்கள். தைராய்டு அந்த மூட்டு வலி கொஞ்சம் இருந்தது. இப்போ எனக்கு 2 மாதத்துலேயே தைராய்டு வந்து சரியாயிடுச்சு. அதோட ரிலேட்டிவாக இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் எனக்கு க்யூர் ஆகிடுச்சு. நான் வந்து ஆங்கில மருத்துவ முறையில் மருந்து எடுத்துகிட்டு இருந்தேன். அது எனக்கு இல்லை, எனக்கு இதில் கொஞ்சம் நல்லா க்யூர் ஆகும், எனக்கு எல்லா ப்ராப்ளமும் சரியாகணும் அப்படின்ட்டு, அதாவது தைராய்டு மூலமாக வர சைடு எஃபெக்ட்லாம் சரியாகணுன்றதுக்காக நான் இங்கே வந்தேன். மருந்து வந்து இயற்கை முறையில் இது பண்ணுறாங்க, அதனால் உணவு முறையிலேயே அது வந்துடுது, டயட்டு அதெல்லாம் கொடுக்குறாங்க, அதனால் நமக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, ஃபாலோ பண்ணிடலாம், க்யூரும் நல்லா இருக்குது. என் பேர் கதிர்வேலு. இப்போ என்ன ப்ராப்ளம்க்காக வந்தீங்க, எவ்வளோ நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோமா? அல்சரு ஒரு 2 வருஷமாக இருந்தது. நான் எங்கெங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தேன், ஒன்றும் சரியாகல. மறுபடியும் அந்த போட பார்த்துட்டு வந்து டாக்டர் சாரை பார்த்தேன். அது நல்லா கை நடி பார்த்து நல்லா கிளியராக சொன்னாங்க. ஒரு தரம் 2 தரம் போய் பார்த்தோம், ஓரளவு நல்லா இருக்குது. ட்ரீட்மெண்ட் இருக்கிறது விட்டுட்டு நல்லா குணமாகிட்டாங்க. அம்மாவுக்கு மட்டும் தான் பார்த்துருக்கீங்களா, வேறு எங்கள் டாக்டருக்கும் பார்த்தேன். எங்கள் பொண்ணு வயசு 23 வயசு ஆகுது, அவங்களுக்கு சுகர் வந்துடுச்சு. எல்லா டாக்டரும் கேட்கும்போது எல்லாம் மாத்திரை தான் சாப்பிட்டாலும் சாப்பிட்டுன்னு சொன்னாங்க. நான் அம்மா மட்டும் லைட்டா ஏதோ ஒரு மாதிரி பெயின் இருக்கு, லைட்டா இருக்கு. இன்ஜூரி எப்படி ஆச்சு? ஏதாவது ட்விஸ்ட் ஏதாச்சும் அடிச்சனே, கால் கொஞ்சம் ஒரு மாதிரி ட்விஸ்ட் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, அப்ப ஏதாவது கிளிக் சவுண்ட் ஏதாவது கிளாப்ஸ் வந்தா? அது தெரியல எனக்கு, அது ஞாபகம் இல்ல. ஒரு மாதிரி காலே வந்து பேலன்ஸே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வந்துச்சு அந்த டைம்ல. ஓகே, நடக்க போதாவது பக்கல் ஆகுதா? ஒரு மாதிரி இம்பேலன்ஸ் ஆகி நேத்துலாம் இருந்துச்சு. ஓகே, இன்னைக்கு கொஞ்சம் பெட்டர். மக்களே ரொம்ப கஷ்டமா இருக்கு மக்களே. அப்படி டர்ன் பண்ணிக்கோங்க சார். ஓகே. அங்கே ரொம்ப வலி இருக்கு சார். ஐயோ, மசில் வந்து ரிலீஸ் பண்ணுவோம், உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணுவோம். அது உங்களுக்கு ஓகே, நல்லா பிளட் சர்க்குலேஷன் கொடுக்கும். உள்ள மசில் ஸ்பேசம் இருக்கும்போது அது கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுவோம். மக்களே இது எப்படி இருக்கு, நான் கன் வச்சு சும்மா அப்படியே குத்தி 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 அப்படியே பண்ணுற மாதிரி இருக்கு. அங்கே தான் சார், அங்கே தான் சார். ஓகே மாடி. இப்போ நடந்து பாருங்க.
இருக்கு டாக்டர், ஆனால் கொஞ்சம் பெட்டர் பெட்டராக இருக்கு. இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கிட்ட மாதிரி இருக்கு அந்த ஸ்டாஃப். ஓகே ஓகே, இப்போ கீழே வந்துச்சு டாக்டர். அங்கே கீழே வந்துருச்சு. ஆ, அந்த இடத்துல இருக்கு. ஆ, இப்போ நீங்கள் வச்சுருக்கீங்களா? அங்கே இருக்கு. ஓகே. உங்களுக்கு இங்கெல்லாம் அந்த பெயின் இருக்கா சார்? ஆ, இல்லை சார். ப்ரெஸ் பண்ணுறதுனால வர பெயின் தான். ஓகே, உள்ளே வேறு தான் பெயின். அங்கேயும் அப்படி தான் இருக்குது. ஜஸ்ட் லிந்து வரணுமா? வெரி குட். உடஞ்சிச்சிங்க? ஜஸ்ட் லாக்ஸ். வெரி குட். ஓ, டாக்டர் குமரக்கும் சவுண்ட் இருக்குது. கொஞ்சம் எக்ஸசைஸ் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் சார், கொஞ்சம் கண்டிப்பாக பண்ணணும். குப்பரப்படுத்துங்க. ஓ, குட். என்ன சார் பண்ணீங்க? பயங்கரமாக நட்டு உடைஞ்சிருச்சு. ரிலாக்ஸ். ஓகே. பண்ணும்போது தான் மைல்டாக இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிடும். ஸ்ட்ரைட்டாக படுத்துக்கோங்க. அப்படி கொஞ்சம் டர்ன் பண்ணுங்க சார். எஸ் ஓகே ஓகே. கை எடுக்காதீங்க, கை எடுக்காதீங்க. ஓப்பன் பண்ண, கை எடுக்கக்கூடாதா? ஆ, உள்ள வச்சு. ஃப்ரீ ஃப்ரீ வச்சு, ஃப்ரீ வச்சு. ஆவலாம். குட். இந்த பக்கத்தில் நட்டு உடைகிறாரு. சரி, இந்த பக்கம் அதே மாதிரி பண்ணுங்க. வெரி குட். துணியை பார்த்துட்டு கழுத்துக்கு வர போடுறீங்களா? ஒரு மாதிரி பயமா இருக்குது. என்ன டைப் பண்றீங்க? இல்ல இல்ல, அவ்வளவுதான். சரி, என்ன பண்றாரு? ஜஸ்ட் ஹோல் பண்றாரு. ஹோல் பண்றாரு. ஓ, சோலி முடிச்சு. அம்மா, இப்போ நீங்கள் நடந்து பாருங்க. ஹவ் யூ ஃபீல்னா, உங்கள் ஸ்பைன் எப்படி இருக்கு? பாடி ஆனால் சும்மா இருக்குது, ரிலாக்ஸாக இருக்குது. ஓகே ஓகே. ரெண்டு பால் சேர்த்து எக்ஸ்ட்ரா போலிங் போடலாம். ஓகே. கால் மட்டும் இந்த இங்கே இருந்தது இங்கே இறங்குச்சு, கொஞ்சம் லைட்டாக இருக்குது. முன்ன விட பெட்ரு. கால்லையா? ஆ, இப்போ நடக்க முடியுது. ஓகே, நம்ம கால் பண்ணிக்கலாம். அப்படி கூப்பிடப்படுத்துக்கோங்க சார். சார், ஒரு சின்ன நீடில் தான். நீடில்? ஆ, அந்த ரப்பன் சரி. என்ன பண்ண போகிறாங்க? சின்ன ப்ரிக். அவ்வளோ அவ்வளோ வலினா இருக்காது. ப்ரிக்கா? போட்டாச்சு. பெயின் இருந்ததா? இல்லை, ஏதோ லைட்டாக, ஏதோ எறும்பு கடிச்ச மாதிரி கூட இல்லை. நம்ம பவர் கேபிளில் லைட்டாக அறுத்து வரும்ல, அவ்வளோதான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ப்ரிக் இருந்தது. அவ்வளோதான். ஒரு மைல்டு இப்போ ஸ்டிமுலேஷன் கொடுக்குறேன் சார். ஒரு கால் வைப்ரேஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். வைப்ரேஷன் இருக்க மாதிரி இருக்குமா? ஆ, ஆமாம் ஆமாம். என்னாச்சு உள்ள? ஐயோ, கரண்ட் வைக்கிறீங்களா? என்ன பண்ணுறீங்க? ஐயோ, எறும்பு நடக்குது உள்ள. பயப்படாதீங்க டாக்டர். ஏதோ உள்ள உள்ள ஏதோ போகாது, கால் உள்ள துடிக்கிற மாதிரி இருக்கு. மோட்டர் பாயிண்ட்ல துடிக்கும் அது. இது வந்து நல்லா உங்களை மசில வந்து ரிலாக்ஸ் பண்ணும். ஐயோ, கால் ஏதோ டான்ஸ் ஆடுது. நல்லா சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணும். என்ன டாக்டர், இது ஜம்ப் ஆகிற மாதிரி இருக்கு என் கால். என்ன ஆகுதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு அப்படி இருக்கும், கண்ட்ராக்டா ரிலாக்ஸ் ஆகும். மசில் வேற ஒன்றும் இல்லை. அங்கே ரொம்ப வலிக்குது டாக்டர். ஓகே, என்ன ஏதோ பண்றாங்க, ஏதோ ஊசி மாதிரி கொடுத்துறாங்க. ஓகே, கொஞ்சம் நடந்து பாருங்க இப்போ. ஆமாம் டாக்டர், இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கு இப்போ. ஓகே, ஒரு இன்னொரு ஸ்டெப் அகைடாக இருக்குது. ம், அதை பண்ண பண்ண பெட்டராக இருக்கும். பேண்ட் மார்னிங் போட்டு வரும்போது அந்த பெயின் எனக்கு ரொம்ப ஹெவியாக இருந்தது. அது என்னால் உட்காராமல் நல்லா அதை போட முடியல. இப்போ வந்து என்ன, எப்போ புண்டரவில் எப்படி இருக்கணும் அதே மாதிரி ஒரு ஆக்டிவான ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு அந்த நெக்கு நீங்கள் ஏதோ பண்ணீங்க இல்லையா? இப்போ ஏதோ நம்ம ஏதோ உயர்ந்த மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று கிடைக்கிது. உயர்ந்திருக்கிறதா எனக்கு தெரியல. இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணால் நீங்கள் எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணணும் சார். இப்போ உங்கள் ஃபர்ஸ்ட் டேவ் கொஞ்சம் இனிஷியலாகவே கொஞ்சம் இன்ஸ்டன்ட் கொஞ்சம் வலி குறைஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இது இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெகுலராக ட்ரீட்மெண்ட் எடுக்க ப்ளஸ் அந்த எக்ஸசைஸ் கண்டினியூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தர் டேமேஜ் ஆகாமல் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஓகே ஓகே. இப்போ நான் இப்போ அடுத்து வந்து இப்போ அகைன் சார் போய் பார்க்கணும். பாருங்க சார், ஃபிசியோதெரபி டாக்டரை பார்த்தாச்சு. ஓகே, ஃபைன். அவர் வந்து கொஞ்சம் ஏதோ பண்ணி விட்டு இப்போது ரொம்ப இதெல்லாம் ஓரளவுக்கு ஓகே, இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது, லெக் வைஸ் ஓகே. ஸோ அடுத்து என்ன சார், அடுத்து என்ன சார்? நான் வந்து நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் அண்ட் யோகா ரிலேட்டட் ப்ரோட்டோக்கால் எழுதியிருக்கேன். ஸோ அங்கே சித்தா டாக்டர் வந்து உங்களை எல்லாம் பிபி வெயிட்லாம் செக் பண்ணிட்டு சித்தா மெடிசன்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஓகே, எல்லாம் சேர்த்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே சார், பிபி பார்த்துடலாம்.
உங்களோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரியான மெடிசன்ஸ் தான் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக டயட்டோட நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ரிவர்சிபிளாக இருக்கு. ஸோ மக்களே, என்னுடைய கன்சல்டேஷன் அண்ட் மெடிசன்ஸ் எல்லாமே என்கிட்ட வந்துருச்சு. அண்ட் இன்னொன்று வந்து டயட்டும் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஃபுட் ஹேபிட்ஸ் தாண்டி இப்போ எதுவுமே கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. நான் 30+ ஆகிட்டு வரதுனால எல்லாமே கரெக்டாக பார்க்கணும், ஃபாலோ பண்ணணும். ஸோ ஆனால் எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் இங்கே வந்து எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ரீசன் என்னென்னா, நான் சொல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு சொன்னதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப நிறைய விஷயம் வந்து புதுசாக இருந்தது. இந்த மாதிரி வந்து ஒரு அப்ரோச் நான் எங்கேயுமே பார்த்தாலும் இது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அண்ட் மெடிசன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான மெடிசன்ஸாக இருக்குது. அண்ட் சிம்பிளான டெக்னிக்கில் நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாத்தையுமே கன்வெர்ட் பண்ணி அதை வந்து நம்மளை க்யூர் பண்ணுறாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி வந்து உங்களுடைய கன்சல்டேஷனே ஒரு வித்தியாசமான அப்ரோச்சில் இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் நான் இது வரைக்கும் என் லைஃப்லேயே சரி, நான் நிறைய மெடிக்கல் சென்டர்ஸ் அண்ட் கிளினிக்ஸ் ஆப்வியஸ்லி எல்லாருமே போவோம், நானும் போயிருக்கேன். பட் இது ரொம்ப புது அப்ரோச், ரொம்ப புதுசாக இருந்தது. அண்ட் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் ஃபீல் ஆகுது. இப்போ நான் அந்த காலையை வந்து எனக்கு அந்த ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் ஓரளவுக்கு எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெச் இதுவாக இருந்தது. இப்போ எனக்கு ஓரளவுக்கு நல்லதோ இந்தளவுக்கு ஓரளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ண முடியுது. எனக்கு வந்து அது கொஞ்சம் ஒரு குரலுக்கு அந்த கம்ஃபர்ட்டையும் கொடுத்துருக்கு. ஸோ அந்த ஃபீல்னால உங்களுக்கு அதை நான் அப்படியே சொல்கிற மக்களே யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இவங்களுடைய லொக்கேஷன் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொகப்பேர் ட்ரிபிள் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அதுக்கு அப்படியே பேரல் பேக் சைடு ரோடு. இப்படியே பார்த்தீங்கன்னா வேலைமலை ஸ்கூல் போகிற வழிங்க. மேப் லொக்கேஷன் கீழே போட்டுறேன். அதே மாதிரியே நீங்கள் வர்றவங்க கால் பண்ணிவிட்டு உங்களோட புக்கிங்ஸ் வந்து பண்ணிட்டு வாங்க. அண்ட் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன். 365 days வந்து எல்லா நாளும் ஓப்பன் தான். டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 8:00 to 1:30 வந்து மார்னிங் பார்க்குறாங்க. அதே மாதிரி ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 4:00 to 8:00 வந்து இங்கே கன்சல்டேஷன் இருக்கும். நீங்கள் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்துருக்கேன் இந்த மெடிசன் ட்ரீட்மெண்ட் இதோட அப்ரோச்சஸ்லாம் எப்படி இருக்குது, நான் என்னுடைய கமெண்ட் பாக்ஸ் அப்படி இல்லைனா நம்மளோட இன்ஸ்டா ஹேண்டில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இதோட நான் கடைசி சதவீதம் கிளம்பிடுவாங்களே. சரிங்களா? சொல்லிட்டு இந்த சில வாட்சி நினைச்சு லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பக்கோடா பாய்ஸ் டாடா பாய். 365 நாளைக்கு டீட்டெயிலாக ஷெட்யூல் போட்டு இதில் வச்சுருக்கேன். இந்த விவரம் தானா என் மூலம் தானா?